புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் இருந்த பொதுச்செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரங்கள் அத்தனையும் உள்ளடக்கிய பொதுச்செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டு அந்த பொதுச்செயலாளர் பதவியில் நமது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ஆர்மேனன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பொதுச்செயலாளராக நியமிக்கின்ற நியமனம் தேர்வு செய்கின்ற தீர்மானம் அதிலே நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இன்றைக்கு இது சிலர் இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு செல்லாது என்று வைத்திலி குறிப்பாக வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அவர்களிடம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் இருக்கின்ற வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நான் தெரிவித்து அவருக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் அவர் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தவறான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்குழு சட்டப்படி நடைபெறும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்ற பொதுக்குழுவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் அத்தனையும் செயல்பாட்டிற்கும் வரும். அதேபோல் இப்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக சொல்கிறார், நான் தான் இன்றும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அவரிடம் இருக்கின்ற இந்த வைத்திலிங்கம் அவருக்கு மாறாக இப்பொழுது இரட்டை தலைமை சர்ச்சைக்கு உள்ளாகி இருப்பதால் நான் இந்த பொதுக்குழு தீர்வு செல்லாது என்று சொல்கிறார். அது என்று ஏன் சொன்னால் இப்பொழுது இரட்டை தலைமை சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது என்று வைத்திலிங்கமே சொல்கிறார். ஆனால் இரட்டை தலைமையில் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று ஓபிஎஸ் சொல்கிறார். ஆகிய இருவருக்குமே அங்கே இருக்கின்ற இருவருக்குமே இன்றைக்கு ஒத்த கருத்தில்லை. ஆகிய இரு ஒருங்கிணைப்பாளர் பதவி இல்லை என்பதை வைத்திலிங்கமும் ஒத்துக்கொள்கிறார். ஆக இப்போ இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இல்லை, துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற தலைமைக் கழக நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள். தலைமைக் கழக நிர்வாகிகள் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் நியமனம் செய்த தலைமைக் கழக நிர்வாகிகள் அவர்கள் இப்பொழுது தொடர் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்ட விதிகளின்படி, கழகத்தின் சட்ட விதிப்படி ஒரு பொதுச்செயலாளர் மறைந்து விட்டாலோ அல்லது பொதுச்செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலோ அது வெற்றிடமாகிவிட்டால் அந்த பதவி இல்லாமல் போய்விட்டால் அவர்களால் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தலைமைக் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்று கழக விதி தெளிவாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இரட்டை தலைமை இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் இல்லாமல் போய்விட்ட இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஏற்கனவே பொதுச்செயலாளர் ஏற்கனவே தலைமைக் கழகத்தில் இருக்கும் தலைமைக் கழக நிர்வாகிகள் அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமைக் கழக நிர்வாகிகள் இப்பொழுது தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அந்த அதிகாரத்தை கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள்தான் இந்த பொதுக்குழுவை இன்றைக்கு கூட்டி நடத்துகிறார்கள். ஆகவே இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை. இந்த பொதுக்குழு 11ஆம் தேதி திட்டமிட்டபடி மிகச்சிறப்பாக நடைபெறும், எழுச்சியோடு நடைபெறும், மகிழ்ச்சியோடு நடைபெறும். அந்த பொதுக்குழுவிலே பொதுக்கு தொண்டர் கழக நிர்வாகிகளும் 99% கழக நிர்வாகிகளும் 99% கழக பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் அந்த 99% கழக தொண்டர்களும் இன்றைக்கு ஏகோபித்து அவருடைய விருப்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒற்றை தலைமை வேண்டும், அது அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த நமது நிர்வாகிகளுடைய விருப்பத்தை நிறைவு செய்கின்ற பூர்த்தி செய்கின்ற வகையில் மிகச்சிறப்பாக இந்த பொதுக்குழு நடைபெறும். முதல் முறையாக இந்த குழு கூட்டத்துக்கான லெட்டர் பேட்ல பார்த்தபொழுது தலைமை கழகம் அறிவிக்கப்பட்டது. வழக்கமா எப்படி அதான் வெற்றிடம் ஏற்படும். தலைமை கழக நிர்வாகி இல்லாத இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை. அந்த பதவிகள் தலைமை இரண்டு பேரும் பதவியே இல்லை, தலைமை பதவி இல்லாத பொழுது அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் எத்தனை பேரை போடுவீங்க? அதனால மொத்தமா தலைமை கழகம் போடுறாங்க. அவர் யாரு சொல்றது? அவருக்கு என்ன அதிகாரம் சொல்றதுக்கு? 99% நிர்வாகிகள் இங்கே ஒன்னா இருக்கிறார். 1% நிர்வாகிகள் ஆதரவு வச்சுக்கிட்டு அவர் இருந்து நாங்க தடுக்கிறது. அவர் சொல்றது தார்மீக உரிமையும் கிடையாது, சட்டப்படியும் உரிமையும் கிடையாது. சர்ச்சைக்கு உள்ளாகி இருப்பதால் நாங்கள் இந்த பொதுக்குழு தீர்வு செல்லாது என்று சொல்கிறார்.
அது என்று ஏன் சொன்னால், சரி இப்பொழுது இரட்டை தலைமை சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது என்று வைத்திலிங்கமே சொல்கிறார். ஆனால் இரட்டை தலைமையில் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று ஓபிஎஸ் சொல்கிறார். ஆகிய இருவருக்குமே, அங்கே இருக்கின்ற இருவருக்குமே இன்றைக்கு ஒத்த கருத்தில்லை. ஆகிய இரு ஒருங்கிணைப்பாளர் பதவி இல்லை என்பதை வைத்திலிங்கமும் ஒத்துக்கொள்கிறார். ஆகிய இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இல்லை, துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள். தலைமை கழக நிர்வாகிகள் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள்.